வணக்கம் நண்பர்களே, இது அவர் தமிழ் கரியேஷன் சேனல். நாம ப்ளவுஸு டைலரிங் கிளாஸ் வீடியோ மூணில் நம்ம செஸ்ட் இடுப்பு மெஷர்மெண்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக நம்ம வெட்டி தைக்கிற ப்ளவுஸோ ஷர்ட்டோ பேண்ட் ஷர்ட்டையோ லூஸாக போகிறதுக்கோ இல்லை டைட்டாக போகிறதுக்கோ இல்லை ஃபிட்டிங் சரியில்லாமல் போகிறதுக்கோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அளவு எடுக்கிற முறை தான். அளவு நம்ம சரியாக எடுத்துட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக வெட்டி தைச்சி கொடுக்க முடியும். அளவே தவறாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த சட்டையோட கட்டிங்கும் மிஸ் ஆகிடும், அவங்களுடைய ஃபிட்டிங்கும் மிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் பிரச்சனைகள் நிறையா வரும். பேசிக்காக அளவு எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அளவு எடுக்கிறது சரியானதுக்காக நம்ம கற்றுக்கணும். இந்த வீடியோவில் செஸ்ட் அளவு இடுப்பளவு கால்குலேஷனுக்கு அடுத்து இன்னும் சிறிய சிறிய அளவுகள் இருக்குது, ஆம்கோல் இது மாதிரி அளவுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி கரெக்டாக எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஃப்ரண்ட் அளவு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு முக்கியமான அளவு. இது முன்பக்கம் உயரம் இது இந்த மாதிரி இன்சைடில் திருப்பிக்கிங்க. இப்போ இங்கிருந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த டக்கு வரைக்கும் 9 இருக்குது, டோட்டல் உயரம் 11 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 இருக்குது. இந்த டக்கு ஹைட் வரைக்கும் மெயின் டக்கு வரைக்கும் 9 இருக்குது. இது நம்ம நோட் பண்ணிக்கலாம். மொத்தம் முன்பாக உயரம் 11, குழப்பம் வேணாம். அப்புறம் இந்த மெயின் டக்கு உயரம் இதையும் நோட் பண்ணிக்கணும். இது 9 மெயின் டக்கு உயரம் எழுதிக்கிறேன், 9. இது நீங்கள் எடுத்துக்கங்க, இது முக்கியமாக ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு மெயின் டக்கு உயரம் 9, மொத்த உயரம் 11. அடுத்து வச்சு நம்ம ஆம்கோல் அளவு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆம்கோல் அளவு எடுக்கலாம். ஆம்கோல் அளவு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஜாயிண்டில் கரெக்டாக 5 டேப்பை வச்சு இதையும் கரெக்டாக இந்த ஆம்கோல் அக்குள் வரைக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்லேயே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் நமக்கு 5 இன்ச்சி இருக்குது, இப்படியும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தாலே போதுமானது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இல்லை அப்படின்னாக்க நம்ம இன்னொரு அளவு எடுக்கலாம். பின்பாக்க உயரம் 13 எடுத்துருக்கிறோம். இப்போது பின்பாக்க உயரம் 13 அளவை இந்த சைடில் கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் சைடு சீமை கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சு சரி பண்ணி பாருங்க. இப்போது இந்த பேக் பின்பாக உயரம் மொத்த உயரத்தை 13 வச்சுட்டு இங்கே சைடு சீம் வரைக்கும் கரெக்டாக அப்படி இழுத்து வச்சு பார்க்குறப்போ இன்ஸ்டாகிராமுக்கு என்ன காட்டுது, 5 இன்ச்சு காட்டு, அக்கு ஜாயிண்ட்டில் 5 இன்ச்சு காட்டுது. அப்போ இதையும் நம்ம ஆம்கோல் உயரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு முறையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 13.5 பின்பாக்க உயரம் 13 இல்லையா, அதில் சைடு சீம் உயரம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8.5 வருது. 13.5 8.5 மைனஸ் பண்ணாக்கா மீதம் 5 இன்ச்சு ஆம்கோல் உயரம். இப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம மூணு விதமாக செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் உயரத்தை. இதுதான் இருக்கிற அளவுலேயே கரெக்டான அளவு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். பேங்க் உயரம் 13, அதில் 8.5 சைடு சீம், 5 இன்ச்சு ஆம்கோல், மொத்தம் 13. இப்படியே செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் அடுத்து நம்ம கழுத்தளவை எடுத்துடலாம். இது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், இது கொஞ்சம் இப்படி சரி பண்ணிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் இப்படி சரி பண்ணிக்கிட்டு இது பாக்கழுத்து இதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சரி பண்ணிக்கணும். இது முன் கழுத்து உயரம் 6.5 வருது. இப்படி தான் எடுக்கணும். நம்ம இங்கேருந்து இதுக்கு நேராக அப்படி சரி பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த ஐப்பட்டி சைட்லையும் எடுக்கலாம், இல்லை ஊக்குப்பட்டி சைட்லையும் எடுக்கலாம், எங்கே வேணும் எடுத்துக்கலாம். உங்கள் பாட்டமாக எந்த பக்கம் படுதோ அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்தால் போதுமானது. இப்போ முன்கழுத்து உயரம் நம்ம 6.5 எழுதியாச்சு. பின்கழுத்து உயரம் இங்கேருந்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக் சைடு திருப்பிக்கிட்டு நம்ம எடுக்கலாம். பேக் சைடு எடுத்து திருப்பிக்கிட்டு பின்கழுத்து உயரம் இது மாதிரி பின் சைடு திருப்பி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா டோட்டல் பேக்லேருந்து 13 இருக்கு இல்லையா, அதை பார்த்தா 13.5. இப்போ கரெக்டாக அப்படி இழுத்து வச்சு பார்த்தோம்னா 13 வருது. அதில் பின்கழுத்து உயரம் 8.5 எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி பின்கழுத்துலேருந்து இடுப்பு பாட்டம் வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு 4.75 வருது. அதையும் பின்கழுத்து டு பாட்டம் 4.75 அதையும் எழுதிக்கிட்டேன்.
பின்கழுத்தை உயரத்தையும் எடுத்துக்கங்க, பின்கழுத்திலிருந்து இடுப்பு பாட்டம் வரைக்கும் உள்ள அளவையும் எடுத்துக்கங்க, அப்பதான் கரெக்டா வரும். இந்த பின்கழுத்து இறக்கத்தையும் இந்த இறக்கத்திலிருந்து பாட்டம் வரைக்கும் உள்ள அளவையும் வந்து நம்ம கூட்டி பார்த்தோம்னாக்க டேலி ஆகணும் கரெக்டா. பின்பாகம் உயரத்துக்கு கரெக்டா டேலி ஆகணும், அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் இந்த அளவு. அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய அளவு கை நீளம். இது சாதாரணமா அந்த கையோட நீளத்தை எடுத்துக்கங்க. கை நீளம் வந்து ஒரு 6 இருக்குது, இதே மாதிரி எடுத்துக்கங்க. கை ஓபன் எடுக்கிறப்ப இன்சைடு திருப்பி எடுத்துக்கங்க. அலவுட் ப்ளவுஸ்ல இன்சைடு திருப்பி எடுத்துக்கங்க, அப்பதான் கரெக்டா வரும். இது வந்து 6.5 6.5. அதே மாதிரி பை ஷேப்பும் இன்சைடு எடுத்துக்கிட்டா ஈஸி, நல்லா அக்யூரேட்டா வந்துடும். பை ஷேப் இதே மாதிரி எடுக்கணும், 7.75. எடுத்தாச்சு. கை ஓப்பன் வந்து நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி கொஞ்சம் குறைய சான்ஸ் இருக்குங்க, மடிப்புலாம் இருந்தாக்க. இன்சைட்னாக்க இழுத்து வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பை ஷேப்பும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 7.75 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால இப்போ எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட்டாக இருந்தாக்க இன்சைட் திருப்பி எடுத்துக்கங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. ஓகே, ஊக்குப்பட்டி அளவு டோட்டல் 6 இருக்குது, அது எழுதியாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்ல மட்டும் 3.25 அதுவும் எழுதிக்கிட்டேன். இது மட்டும் 3.25 இருக்கு, டோட்டலாக 6 இருக்குது. இப்போ வந்து கிராஸ் பட்டி, இது வந்து கிராஸ் பட்டி அளவுகள் வந்து மொத்தமாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 3.25 இருக்குது, 2.5 தள்ளி எடுத்துக்கலாம், 2.75 இருக்குது. கிராஸ் பட்டி அளவுகள் எங்கே வச்சிருக்கோம், அளவு நம்ம இதாக இருக்கு, 3.25 1, அப்புறம் வந்து 2.5 தள்ளி 2.75. ரொம்ப நிறைய எழுதி தான் போட்டிருக்கேன். அடுத்து இது இது 3, மறுபடியும் சைடில் 3. ஓகே, இது 3.25 2.75 இது 3. இதோட அளவு பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 இருக்குது நம்மளுக்கு வந்து ஊக்குப்பட்டியோட உயரம். அதில் வந்து ஃப்ரண்டோட உயரம் வந்து 3.25, கிராஸ் பட்டியோட உயரம் 3.25. அப்புறம் இதுக்கடையில் வந்து இந்த ஃபஸ்ட் தாட் டிஸ்டன்ஸ், மெயின் டக்கு டிஸ்டன்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகுது பட்டியிலேருந்து அப்படிங்கிறத நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். அது எழுதிக்கலாம். இது எவ்வளோ இருக்குது, இது வந்து 3.5 மெயின் டக்கு டிஸ்டன்ஸு, டாப்பில் 3.5 வருது, அதை எழுதிக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே போட்டிருக்கேன் அதுக்கு தனியாக, ஏன்னா இது வந்து முக்கியமான அளவு 3.5. அதுக்கு மேலே உள்ள டாட்டு 3/4 இன்ச்சில் இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, 1 இன்ச்சு. அது வந்து நம்ம தனியாக நோட் பண்ணிக்கலாம். 3/4 மேலே ஏற்றுறது 3/4 இன்ச்சு, சென்று டாட் வந்து தள்ளி இருக்கிறது 1 இன்ச்சில் இருக்குது. அப்புறம் மெயின் டக்கு வித்து அகலம் இது வந்து 1.75 இருக்கு. இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், போக போக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்து வந்து ஷோல்டர் சீம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதுதான் ஷோல்டர் சீம் வந்து, இது வந்து ஒரு 2.25 வருது, அதை அப்படியே எழுதிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லா அளவுமே எடுத்துட்டோம், இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ண முடியும். நம்ம வந்து கழுத்துலாம் வந்து அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கணும், பண்ண வேண்டியதுதான். இது வரைக்கும் அளவு எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது புரியலை அப்படின்னாக்கா என்னை வந்து கமெண்ட்ஸ் வைக்காதுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து இது எப்படி வெட்டுறது அப்படின்னா பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக துணியிலே வெட்டிடலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. ப்ளவுஸில் அளவு எடுக்கிறது எப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்டில் பதில் சொல்கிறேன். அடுத்து வந்து இப்போ நம்ம எடுத்த அளவுகளை வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நன். ஜஸ்ட் அளவு டெய்லரிங் ப்ளவுஸு ப்ளவுஸு ப்ளவுஸ் இது இதுக்கும் அந்த சட்டையை கரெக்டாக அதாவது அளவே அளவு க அளவு பேஸ் அளவுலையும்